அட்ராவியான ஹோட்டல்ல ரூம் போட்டு போய் தங்கியிருக்காங்க. அதுவும் அம்மாவும் வயசுக்கு அந்த பொண்ணும் கூட இருக்கா. ஹோட்டல்ல ஏதாவது பிரச்சனை வந்தா அதுக்கு யார் பொறுப்பு? நான் வேணா உங்களுக்கு பேக் பண்ணி கொடுக்கறேன், நீங்க கிளம்புறீங்களா கோபி? எங்க? அதான் உங்க அம்மாவையும் பொண்ணையும் போய் பாக்கிறதுக்கு மனசு பூரா இப்ப அங்கதானே இருக்கு. நீங்களும் அங்கேயே போங்க. இல்ல ராதிகா, இது ஒரு சீப் ஹோட்டல்ல தங்கிருக்காங்க, ஏதாவது பிரச்சனை வந்துரும், அத நினைச்சுதான் பயமா இருக்கு. நானும் மயுவும் நிறைய இடத்துக்கு போயிருக்கோம், எத்தனையோ ஹோட்டல்ல தங்கிருக்கோம், எதுவுமே ஆனது இல்ல. ஏன் அனாவசியமா இவ்ளோ டென்ஷன் ஆகுறீங்க? சும்மா கிளம்பி வரட்டுமா கிளம்பி வரட்டுமான்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. போறதா இருந்தா போயிடுங்க, அப்படியே திரும்ப இங்க வரக்கூடாது சொல்லுங்க. என்ன இப்படி எல்லாம் பேசுற? ஆமா, நீங்க பண்றதுக்கு வேற எப்படி பேசுவாங்க? அவங்க என்னமோ பண்றாங்கன்னு விட்டுட்டு போக வேண்டியதானே? இல்ல உங்களால இருக்க முடியாது. 24 மணி நேரமும் அவங்கள பத்தி தான் யோசிப்பேன்னா அவங்க கிட்டே போயிடுங்க. இந்த பக்கம் எல்லாம் வந்துடாதீங்க சொல்லிட்டேன். ரெண்டு வீட்ல இருந்து துரத்தி விட்டுட்டா அப்புறம் தெருவுக்கு தான் போன போல் இருக்கு. ஐயோ, இவ இடியட்டூ ஆயிட்டு இருக்காளே. யாரு நினைச்சுதான் கவலைப்படுறது தெரியலையே.